Dave's The Daily. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் வாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஊழல் செய்து மாட்டிக்கொள்வது, உரிமைகளை காற்றில் பறக்க விட்டு ஆட்சி செய்வது, மக்களை ஏமாற்றுவது, மாட்டிக்கொண்டால் மண்டியிடுவது, இதுதான் திமுகவின் அரசியல் வரலாறு. இந்த லட்சணத்தில் 40-40 பெற்றுவிட்டோம் என்ற கழிப்பில் கூத்தாட தொடங்கிவிட்டது விடியா திமுக. திராவிட மாடல், திராவிட மாடல் என்று மணிக்கு 100 முறை சொல்லும் விடியா திமுக. தமிழ்நாடு கடந்த 3 ஆண்டுகளில் பெற்றது என்ன என்று பார்த்தால், வெறுங்கையில் முழம் போடும் ஸ்டாலின் வகையராக்களின் வாய்ச்சவடால் தான் கண்ணுக்கு தெரியும். மக்களை நினைத்த ஆட்சி செய்தார்கள் இல்லை என்பதற்கு சான்றுகள் தான் வேங்கை வயலில் மலம் கலந்த பொழுது வேடிக்கை பார்த்தது, தீவட்டி பற்றி எறிந்த பொழுது படுத்து தூங்கியது, தமிழ்நாட்டின் நிதி படுபாதாளத்தில் இருப்பதாக கூறிக்கொண்டே பிடிஆர் சொல்வதைப் போல 30,000 கோடியை பதுக்க நாடு நாடாக சுற்றியது என இப்படித்தானே திமுக ஆட்சி செய்து வருகிறது. உண்மையிலேயே இந்த பின்னணியில் ஆராய்ந்தால் மக்களின் அபிமானத்தை பெற்றா திமுக 40-40 இடங்களை கைப்பற்றியது என்பதற்கான விடை கிடைக்கும். கடந்த 2019 நாடாளுமன்றத்தில் இருக்கும் திமுக எம்பிக்களால் தமிழ்நாடு என்ன பலன் அடைந்தது என்பதை பட்டியலிட ஸ்டாலினுக்கு துணிவு இருக்கிறதா? அதை விடுங்கள். நாடாளுமன்றம் சென்ற திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களுக்குத்தான் திராணி இருக்கிறதா? சொல்லிக்கொள்ளும் வகையில் ஒரு நன்மையை கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராமல் 40-40 என்று திமுக குக்கரிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? திமுக எம்பிக்கள் ஏன் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என்பதை ஆராய்ந்தால் சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கின்றன. திமுக அமைச்சரவையில் உள்ள 10 அமைச்சர்கள் பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள். அதிலும் பெரும்பாலான வழக்குகள் மத்திய விசாரணை முகமைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இங்குதான் முக்கியமான விஷயத்தை ஆராய வேண்டியிருக்கிறது. எங்கே மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்தால் விசாரணை முகமைகள் அமைச்சர்களின் கழுத்தை நெரிக்குமோ என்ற கலக்கத்தில்தான் வாய்மூடி இருந்தார்களோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். தண்டனை உறுதியாகி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட திமுக அமைச்சர் பொன்முடிக்கு தற்காலிக ஆறுதல் கிடைத்தாலும் அவர் சிறை செல்வது உறுதி. இன்னும் 10 அமைச்சர்களின் சிறைப்பட்டியல் தயாராக இருக்கும் பொழுது மக்கள் அபிமானத்தை நேர்மையாக பெற்றுதான் 40 இடங்களை திமுக வென்றது என ஸ்டாலின் சொல்வதை நம்புவது போலவா இருக்கிறது? அதிமுக கொண்டு வந்த அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம், அம்மா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா கறவை மாடு திட்டம் என மக்கள் நேரடியாக பலனடைந்த மகத்தான திட்டங்களை மூடியதுதானே திமுகவின் சாதனை. அதிமுக கொண்டு வந்த இந்த மகத்தான திட்டங்களை விட சிறந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் என ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? மக்களுக்கு பலனளிக்காத ஆட்சியை நடத்தி கொண்டு 40 தொகுதிகளில் வென்றோம் என்று பல்லிழிப்பது நகைச்சுவையாகத்தானே இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் ஏமாற்றுவதில் மட்டுமே குறியாக இருக்கும் திமுகவிற்கு 40-40 வெற்றியை கொண்டாட தகுதி இருக்கிறதா என விரிவாக ஆராய்கிறது இன்றைய நியூஸ் டே தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் 40-40 வெற்றியை கொண்டாட திமுகவுக்கு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம். முதல்ல கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்திக்கிறேன். அதிமுகவிலிருந்து அதிவீர ராமபாண்டியன் இணைகிறார். தமிழர் சேனை கட்சியிலிருந்து எரிமலை ராமச்சந்திரன் இணைகிறார். அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து ராஜேஸ்வரி பிரியா இணைகிறார். தேசிய முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜிஜி சிவா இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சியை முதல்ல அதிவீர ராமபாண்டியன் சார்ட்டிருந்தே தொடங்கலான் இருக்கேன். சார், 40 சீட்டு பெற்றும் பலனில்லை, ஸ்டாலின் புலம்பல், என்ன காரணம் சார்? இந்திய அளவில் பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக போன தேர்தலில் முடிவில் திமுக இருந்துச்சு. இப்போ அந்த இடத்த தக்க வைக்க முடியல. அடுத்து கடந்த முறை பெற்ற வாக்குகளை தேர்தலில் வெற்றியே பெற்றிருந்தாலும் திமுகவால் பெற முடியவில்லை, அது ஒரு வருத்தம். கடந்த முறை பெற்ற சீட்டுகளை விட கூட்டணி பலம், நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், நல்ல பல திட்டங்களை கொடுத்து விட்டோம் என்று சொன்னாலும் 23 சீட்டுகள் கடந்த முறை என்றால் இப்போது குறைத்து கொள்ள வேண்டிய தர்ம சங்கடமான நிலை.
இப்படி இது எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கார். என்னடா தேர்தல் இது, எதுலேயுமே நமக்கு ஒரு ப்ராக்ரஸ் கூட இல்லையே. காங்கிரஸ் முன்னேறி இருக்கிறது, மற்ற கட்சிகள்லாம் முன்னேறி இருக்கிறது, அவங்கெல்லாம் உங்கள் சின்ன வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்காங்க கூட இருக்கிறவங்களே. இப்படி இருக்கும்போது இது எப்படி கொண்டாட்டம்னு நம்ம கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கே கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கலாம். ஓகே, அதுதான் இந்த 40, இந்த 40க்கு 40ங்கிறதே முதல்ல கான்செப்ட் கிடையாது சார். ஏன்னா காங்கிரஸுக்கும் கொண்டு போகும்போது அங்கே 99 சீட்டுன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் 40க்கு 40ங்கிறீங்க. அப்போ இந்த 10 சீட்டை எந்த கணக்கில் வைக்கணும்? ஆக்சுவலி காங்கிரஸ் கூட சேர்க்க போகிறீங்களா இல்லை திமுக கூட சேர்க்க போகிறீங்களா? அது என்ன 40க்கு 40? அதே போல் தப்பான கான்செப்டு. அங்கே போனால் 99ங்கிறீங்க, எதிர்கட்சி அவங்களுக்கு கொடுக்குறீங்க, மூன்றாவது பெரிய கட்சி அந்தஸ்து கிடையாது திமுகவுக்கு. அப்புறம் இங்கே 40க்கு 40க்குன்னு நம்ம எப்படி சொல்கிறது? அதே முதல்ல தவறு. இப்படி அவர் யோசித்து பார்த்துருந்து வரல, இப்படி சொல்கிறமே ஒழியே என்னடா பலன் கிடைச்சிது நமக்கு, திமுகவுக்கு என்ன பலன் கிடைச்சிது? ஒரே ஒரு பலன் கிடைச்சிது, என்னென்னா திமுக கூட்டணியோடு சேர்ந்த பெற்ற வெற்றியால் எங்கள் குடும்ப அரசியலை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் என்னுடைய அன்பு சகோதரி கனிமொழி அவர்களை, டிஆர் பாலுவை விட, முதுமை பெற்ற மற்ற எம்பிக்களை விட, அவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு, இரு அவைகளுக்கும் தலைவியாக கொண்டு போவதற்கு இந்த மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, எப்படி ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அமைச்சராகவோ கட்சியில் முக்கிய பொறுப்போ கொடுப்பாங்களோ அதை மட்டும் நம்மளால் செஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு எம்பிக்களை பெற்ற ஒரு கட்சி தமிழகத்திற்கு என்ன உரிமையை பெற்றுத்தர முடியும் அப்படின்னா, இப்போ திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னு வைங்க, காங்கிரஸ் ஒரு தனித்த நிலைப்பாடு எடுக்கு, நீங்கள் இங்கே 40க்கு 40ங்கிறீங்க, நீங்கள் 40க்கு 40 அங்கே ஓட்டு விழுமா சார்? நாடாளுமன்றத்தில் விழுமா? விழாது. கம்யூனிஸ்டுகள், ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் அங்கே வேறு நிலைப்பாடு எடுக்காங்க, ஸ்டாலின் பாவம் வேறு நிலைப்பாடு எடுக்கார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு முல்லை பெரியாறு பிரச்சனை கேரளா சம்பந்தமாக காங்கிரஸ் ஒரு அந்த சார் கம்யூனிஸ்டுகள் வேறு ஒரு சிந்தனை எடுக்காங்க, காங்கிரஸ்களும் வேறு நிலைப்பாடு கர்நாடகா சம்மந்தமாக எடுக்காங்கன்னு வைங்க, இந்த ஓட்டுகள்லாம் என்ன ஆகும்? இப்போ இது ஒரு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாய தோற்றத்தின் மூலம் ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார்களே ஒழிய, இந்த தொகுதிகளில் வெற்றியால் எந்த ஒரு உரிமையும் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் பெற்றுத்தரவில்லை இதுவரை. இந்த தேர்தல் முடிவிலும் அவர்கள் வெற்றியே பெற்றிருந்தாலும் ஒரு அந்த வெங்கல கிண்ணியை கூட பெற்றுத்தர முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, நகைச்சுவையாக. அதுதான் நடக்க போகிறதே ஒழிய, இந்த 40க்கு 40 வேற சொல்லாடல் வேண்டுமென்றால் நல்லா இருக்கு. இப்போ அதிமுக 40க்கு 40 ஜெயிச்சதுன்னா மூன்றாவது பெரிய கட்சியை போய் உட்கார்ந்தோம் அன்னைக்கு. அப்போ அந்த கட்சி தன்னுடைய உரிமைகளை எதையும் நம்ம விட்டு கொடுக்கல. ஒரு கூட்டணி, ஈவன் கூட்டணி பிஜேபி கூட ஆட்சியில் பங்கேற்காத கூட்டணியாக இருந்த போது கூட 22 நாட்களுக்கு மேலே காவிரி பிரச்சனைக்கு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்த எம்பிக்களை நம்ம கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தபோது திமுக கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கும், நீட்டில் மாணவர்கள் காயப்பட்டு கொண்டிருப்பதற்கும், தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருப்பதற்கும் மிகப்பெரிய காரணம். ஆனால் இப்போ வந்து அதையே நாங்களே மறுபடியும் சரி செய்வோம் அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு வாக்கு இதெல்லாம் பெற்றிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ இவர்கள் சொன்னதை நம்பி வாக்களித்திருப்பதாகவும், இவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாகவும் ஒரு கற்பனையில் இருக்கிறார்கள். திமுகவினர் சொல்றாங்க, மக்களோட ஏகோபித்த வரவேற்போட ஆதரவோட தான் நாங்க எங்களுக்கு 40 சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், அதுதான் புரிதல்ல தவறு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு திருச்சியில் கடந்த முறை 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி ஜெயிச்சதில்ல, இப்போ 5 லட்சம் ஓட்டு ஜெயிக்க முடிந்ததா? இல்லை. அப்போது அதிமுக பிஜேபி கூட்டணியோடு இருந்ததை மக்கள் வந்து வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. இன்னும் முதல்வரே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மக்களுக்கு செஞ்ச பல நல்ல திட்டங்களால் தான் மக்கள் எங்களுக்கு ஒரு 6 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் அது நடக்கலை? ஓகே, ஏன் நடக்கலை? நீங்கள் எல்லா தொகுதியும் அப்படி எடுத்து பாருங்கள், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் திருச்சி எல்லா தொகுதியிலையும் நீங்கள் பெற்றதை விட ஏன் பல மடங்கு வித்தியாச வாக்கில் ஜெயிக்கல? அப்ப காரணம் என்ன? நீங்க என்ன செஞ்சு என்ன திட்டம்? அப்ப ஏன் நீங்க உங்களுடைய சார், ரொம்ப சிம்பிள் லாஜிக் சார், உங்களுடைய தொகுதியில் 1-2 குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன சார் வந்தது? அப்ப இதுதான் நிலைமை. இன்னும் சொல்ல போனால் அதிமுக தனித்து நிற்க போகிறது என்று சொன்ன உடன் தானே நீங்க காங்கிரஸுக்கு 10 சீட் கொடுத்தீங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் இவங்க வேலையே செய்ய மாட்டாங்க, சீட்டு கேட்க வந்துருவாங்கன்னு எத்தனை பேரை வச்சு பேச வச்சீங்க? அமைச்சர் கண்ணப்பனை வச்சு பேச வச்சிங்களா? அப்ப இது எல்லாம் அதாவது உங்களுக்கான முதல் நெருக்கடியே அதிமுக தனித்து வந்து தேர்தலில் நின்றதனால் உங்களால் உங்கள் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டில் ஒரு 0.5% கூட காட்ட முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் தான் யதார்த்தமான உண்மை. மத்தியில்
பிஜேபி ஆட்சியில் மாற்றம் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனை தான் தமிழ்நாட்டில் வாக்கு விழுந்ததற்கான காரணமே ஒழிய திமுகவுக்கான வாக்கு என்றோ இல்லை திமுக செய்த நலத்திட்டங்களுக்கான வாக்கு என்றோ அவர்கள் நினைக்கல. அவர் அதாவது இரண்டு தேர்தல்களையும் சட்டமன்ற தேர்தலையும் மத்தியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் மிக தெளிவாக சீர்தூக்கி ஓட்டளிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவர்களுடைய விருப்பம் மத்தியில் அந்த தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் விளைவாக விழுந்த வாக்குகளை எங்களுக்கான வாக்குகள்னு சொன்னால் நான் சொன்ன அந்த ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடந்த முறை பெற்ற வாக்குகளை ஏன் பெறவில்லை? கடந்த முறை பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட மிகப்பெரிய அளவில் ஏன் ஒன்று உங்களால் ஜெயிக்க முடியவில்லை? அப்போ இயல்பிலேயே அது எதை காட்டுகிறது? உண்மையில சொன்னோம்னா மக்களுக்கு அதிமுக மீதான நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது என்பது தான் இந்த தேர்தல் வெளிப்பாடு. அதை தான் நாம் வந்து இந்த தேர்தல் முடிவோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அது மிக தெளிவாக தெரியும். புரியுது சார். ஆனால் திமுக பெற்றிருக்க இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு உரியதான வெற்றி கிடையாது அப்போ? சரி, இது அதை தான் சொல்கிறேனே, இந்த வெற்றியில் கொண்டாடக்கூடிய அம்சம் என்று எதுவுமே கிடையாது சார். ஓகே, இது முழுக்க முழுக்க மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வாக்கு தானே ஒழிய இவர்களுக்கானது அப்படிங்கிற எந்த ஒரு அதாவது எங்களுக்கு விழுந்த வாட்டு தம்பட்டம் நாங்கள் பெற்றுத்தந்த திட்டத்துக்கு இப்போ நீட்டை ரத்து செய்வதாக சொன்னோம், ரத்து செய்ய வைத்து விட்டோம். அது பிஜேபியே ஆட்சியில் இருந்தாலும் போராடி எங்கள் எம்பிக்கள் உள்ளே போய் நாடாளுமன்றத்திற்குள்ள தர்ணா பண்ணி பேசி சட்ட விதிகளை சொல்லி மக்கள் வழிகளை சொல்லி மாணவர்களுடைய உணர்வுகளை சொல்லி மாற்றிட்டோம், ஓட்டு போடுங்கன்னு வந்து கேட்டு மக்கள் ஓட்டு போட்டிருந்தா எங்களுக்கு வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லலாம். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றை கூட உங்களால் பெற சொல்லலை. போராடி நாடாளுமன்றத்தில் திணற வைக்க முடிந்ததான்னு மட்டும் சொல்லுங்க. அதற்கான விடையை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாலே மிக தெளிவாக தெரியும். இந்த ஓட்டு இவர்களுக்கு இல்லை, இருந்தால் ஆட்சி மாற்றத்திற்கு உதவாதா என்கின்ற அடிப்படையில் போடப்பட்ட வாக்குகள் தானே ஒழிய திமுகவின் செயல்பாடுகளுக்கோ இல்லை திமுகவை மக்கள் நம்பிவிட்டார்கள் என்ற கண்ணோட்டத்தோடோ இந்த வாக்குகளை பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த வாக்குகளுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காணல் நீர் வாக்குகள். எதையோ நம்பி வாக்களித்திருக்கிறோம், அது எதுவுமே நடக்காமல் போயிருக்கிறது. இந்த வாக்கும் இந்த எம்பிக்களும் காணல் நீர் எம்பிக்கள் வாக்குகளாக புரியுது. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, 40 சீட்டை வச்சுட்டு கூட திமுகவில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆமா, உண்மையில இப்ப இந்த 40 சீட்டை வச்சுக்கிட்டு திமுகவில் எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாதுல்ல, அதுதான் என்ன செய்ய முடியாதுன்னு. எங்களோட குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கும். என்ன ஒழிக்கும் நான் இன்னைக்கு சொல்லட்டுமா சார்? இப்போ போன உடனே அடுத்து வந்து எம்பிக்கள் பதவியேற்பு நடக்கும். முழக்கங்களால் மோடியை நாங்கள் செயல்பட வைப்போம். இல்லை, என்ன முழக்கம்னு வந்து சொல்லிடுவோமே. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசியினால் ஸ்டாலினுக்கு முன்னாடி அவங்க அப்பா பேர் தாத்தா பேர்லாம் சொல்லி இந்த ஸ்டாலின் அவர்களுடைய இதனால் நாங்கள் வெல்வோம் வென்றிருக்கிறோம்னு சொல்ல போறாங்க. இதை தாண்டி வேற என்ன போனதானே அதை செஞ்சுட்டு கருணாநிதி அவருடைய பெயரை நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டோம், எங்கள் தலைவர் ஸ்டாலின் பேரை சொல்லிட்டோம். அதை சொல்லிட்டீங்க, நீட்டு சம்பந்தமா என்ன சொன்னீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழக்கம் சார், இதை தாண்டிய முழக்கம் வேற என்ன இருக்க போகுது? சரி, இந்த முழக்கம் இந்த நாடாளும் புதிய எம்பிக்கள் பதவியேற்கும் போது இதை முழங்கி இதை வந்து எல்லா சமூக வலைதளங்களும் பாருங்க, எங்க கருணாநிதி அவர்கள் பேரை சொல்லிட்டோம், எங்க கருணாநிதி பேரை சொல்லிட்டோம், ஸ்டாலின் பேரை சொல்லிட்டோம், எங்க எம்பிக்கள் பாத்தீங்களா எப்படி என்னமா என்ன, நான் பாராளுமன்றத்தில் போய் ஒருத்தர் பேர் சொல்றது என்ன பெரிய சாதனையா? அதை சொல்லியே ஓட்டிடுவாங்க. இதை தாண்டி வேற எதுவும் நடக்காது சார். சார், அப்ப இந்த 40 எம்பிக்களை வச்சுக்கிட்டு நீட் ஒழிப்போ இல்ல இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தையோ திமுகவால கொண்டு வர முடியாது? நிச்சயமாக அது குறித்து இவர்கள் பேசவே மாட்டார்கள் சார். அது குறித்து ஒரு காரசாரமான வாதத்தை ஏன் பேச மாட்டாங்கன்னா, இது அவர்களுக்கான தேர்தல் கோரிக்கையாக அவங்க பார்க்கறாங்க, தீர்க்க வேண்டும் என்று பார்க்கல. இப்போ அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்த வேண்டும். ஆனால் நீங்க அதுக்கு இங்க அதாவது டெல்லி போறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல பேசுறாங்க, இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் பேசுறாங்க, எல்லா கட்சி மீட்டிங்லயும் நீட்டரத்துன்னு அங்க எங்க பேசணுமோ அங்க போனா அமைதி ஆயிடுறாங்க சார். இதுதான் நடந்துட்டு இருக்கு யதார்த்தமான. நாடாளுமன்றத்துக்கு போய் 40 பேர் என்னதான் பண்ணுவாங்க? மாலை நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா சிவாலாம் நல்லா ஹிந்தி பாட்டு பாடுவார், யாருக்காவது ஃபேர்வெல் வந்துச்சுன்னா அழகான அந்த ஹிந்தி சாங்ஸு அதில் ரம்யமான இசைகளோடு அவங்க மாலை பொழுது சிறப்பாக கழிதான் அவங்களே போட்டாங்க நம்ம பார்த்தோம். உள்ளே என்ன பண்ணுறாங்கங்கிற அளவுக்கு மிகப்பெரிய செய்தியை நம்ம எதுவும் பார்க்கல. அதனால் என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில் போவாங்க, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த முறை
தென்காசியை சேர்ந்த எம்பி வந்து 99% சட்டமன்ற அந்த பாராளுமன்றத்தில் அட்டண்டன்ஸு. அதிகப்படியான கேள்விகள் கேட்டார். முதல் வேலையாக அவருக்கு மறுபடியும் சீட் கொடுக்காம ஆகிட்டாங்க. அவங்க கட்சிக்காரர் தான் ஓகே திமுக எம்பி. அதிகப்படியான நாட்கள் அவையிலே இருந்தவர், அதிகப்படியான கேள்வியை கேட்டவர். அவருக்கு இங்கே சீட்டு கிடையாது. ஏன்னா தன்னுடைய சகோதரியை கொண்டு வந்து அங்கே வைக்கணும். அப்போ சகோதரியை சொல்லும்போது சிறந்த பார்லிமெண்டேரியனாக போன வருஷம் இருந்த உங்கள் கட்சியிலேயே 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேரும் அவுட்டு. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஏன் நீங்கள் கேள்வி கேட்டீங்க உள்ளே உட்காந்து? இப்போ உள்ளே உட்காந்து கேள்வி கேட்டால் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தென்காசி எம்பி அவர்களுடைய அந்த நாடாளுமன்ற வருகை பதிவின் அடிப்படையிலும் கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையிலும் முதல் ஆளாக இருக்கக்கூடியவருக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ சொன்னது அவங்க பேச மாட்டாங்க. பேசினா அதுக்கு என்ன எதிர்வினைங்கிறதும் இந்த கடந்த தேர்தலில் பேசியவருக்கு இந்த தேர்தலில் புரியுது சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ராஜேஸ்வரி பிரியா மேடம், 40-40 வெற்றி, திமுக பெருமை பேசுறது நியாயமா? இல்லை, இப்போ சகோதரர் மிக தெளிவாக சொன்னாங்க, 40-40 வெற்றி அப்படிங்கிறது வந்து மத்தியில் ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக மக்கள் கொடுத்துருக்க ஒரு தீர்ப்பாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இது திமுகவிற்கு கிடைத்ததாக 1% கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் தேர்தலில் வாக்குகள் சேகரிக்கும் போது கூட அந்தந்த இடங்களில் பிரச்சனைகளை சொல்லி அவங்கள திருப்பி என்ன பண்ணதெல்லாமே நம்ம நேரிலேயே பார்த்தோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சென்ற முறை 38 தொகுதியில் வெற்றி பெற்றீங்க, என்ன சாதிச்சிங்க? இப்போ புதுசாக என்ன சாதிக்க போகிறீங்க? சென்ற முறை என்ன சொன்னீங்க, மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வராததுனால தான் எங்களால் இது மாதிரி சில விஷயத்தையெல்லாம் செய்கிறதுக்கு தாமதமாகுது, இல்லைன்னா நாங்கள் அப்படியே செஞ்சு முடிச்சிருப்போன்னு ஒரு சால்சாப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை மட்டும் நீங்கள் எதை சாதிக்க போகிறீங்க? இதுதான் மக்களுடைய கேள்வி. தொகுதி வாரியாக பார்த்தாலுமே எல்லா தொகுதிகள்லையுமே அவங்க கொடுத்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகளையுமே ஒன்று கூட நிறைவேற்றலைங்கிறது தான் உண்மை. எல்லாருமே இப்போ டிஆர் பாலு அவர்கள் இருக்கார் ஸ்ரீபெரும்புத்தூர்லனா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அவர் ஒரு நாள் அங்கே எட்டி பார்த்துருப்பாரா? விவசாயிகள் போராட்டத்தில் என்னைக்காச்சும் பங்கேற்றிருப்பாரா? அல்லது இன்றைக்கு ஆணையே பிறப்பிக்கப்பட்டுட்டு 170 ஏக்கர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டுட்டு அதற்கு ஏதாவது இவங்க ஆதரவு, இவங்க போய் ஏதாவது மக்களுக்கு சப்போர்ட்டாக விவசாயிக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறாங்களா? அதற்கு மாறாக விவசாயிகளுக்கு எதிராக இந்த திட்டத்திற்கு உடந்தையாக நிற்கிறதே டிஆர் பாலு அவர்கள் தான். அது மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து கொள்ளிடம் ஆற்றில் அணை கட்டணும் அப்படிங்கும் போது கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன முயற்சி, 2019 அதிமுகவுடைய ஆட்சியின் போது 428 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது கொள்ளிடத்தில் அணை கட்டணும்னு. அதன் மூலமாக எவ்வளவு நன்மை இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் விவரமாக சொல்லி சென்ற ஆட்சியில மதிப்பீடு செய்து நிதித்துறைக்கு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லியே கொடுத்தாச்சு. ஆனால் அது பற்றி எந்த இடத்திலையுமே வாயே திறக்கல திரு திருமாவளவன் அவர்கள். ஒவ்வொரு தொகுதி வாரியாக என்னால சொல்ல முடியும், இந்த தொகுதியில இதை உங்களால செய்து முடிக்க முடியுமா? ஒரு சவாலாகவே நான் சொல்லுவேன். இன்னைக்கு நாம ஒண்ணு மற்றதை விட்டுருங்க, நீங்க வந்து குளிர்பதனிடம் அறை செய்யறதா இருக்கட்டும், தொழிற்சாலைகள் அமைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். நீங்க அணை கட்டுறது குறித்து பேசினது மட்டுமே ஒவ்வொரு தொகுதியிலும் எடுத்தோம்னா எத்தனையோ இருக்கு. இப்ப பொள்ளாச்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆணைமலை நல்லாறு திட்டம், அந்த திட்டத்துக்கு எதனால முடியல அப்படின்னா கேரளால ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறாங்க. நீங்க போயிட்டு அங்க போய் பினராயி விஜயன் அவர்களோட நட்பு பாராட்டி அவரோட இப்படி கைகோர்த்து நிக்கிறீங்க. எனக்கு புரியுது மேம். ஆனா இப்ப என்ன கேள்வினா, இந்த வெற்றியை திமுக கொண்டாடலாமா கூடாதா? இல்ல அவங்களுக்கு தகுதி இருக்கு அதுக்கான தகுதி இல்லைங்க. அதாவதுங்க, மக்கள் வந்து புரிதலோட இருக்காங்க. இந்த நிலைமையில இது எனக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாட நினைச்சாங்கன்னா அதை நகைப்போட தான் மக்களே பார்ப்பாங்க. ஓகே, அதை கொண்டாடுவதற்கான தகுதி இவர்களுக்கு கிடையாது. நான் அதற்காகத்தான் இப்போ தொகுதி வாரியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த தொகுதி வாரியாக மக்களுடைய எதிர்ப்பு தான் இவங்க அதிகமாக சம்பாதித்து இருக்கார்களே தவிர, எந்த இடத்துலையும் இந்த எம்பி சென்ற முறை இருந்த எம்பியால் நாங்கள் இந்த பயனடைந்தோம், இதனால் எங்களுக்கு இப்படி கிடச்சிதுன்னு சொல்லி எங்கேயுமே எந்த குரலுமே எழுப்பப்படவில்லை. அதனால தான் இன்றைக்கு இந்த இப்போ போய் நின்றுட்டு என்னால் தான் அப்படின்னு சொன்னால் அது நகைப்புக்குரியதாக தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் புரியுது மேம். இப்போ 2019 வந்து எதுவுமே செய்யலை, ஆனால் இந்த வெற்றி கொண்டாடக்கூடிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திமுக என்ன மனநிலையில் தான் இருக்காங்க? அவர்கள் எப்போதுமே அந்த விளம்பர போக்கு விளம்பர பாணி தானுங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து நாம சொல்றதை எல்லாம் கேட்டுட்டு நாம வெற்றினா வெற்றி வெற்றின்னு ஓடுவாங்க, அப்படிலாம் இல்லை. ஓகே,
இது முக்கியமாக மத்தியில் மாற்றம் வரணும். இந்த தேர்தலையும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையுமே வித்தியாசப்படுத்தி நிச்சயமாக 100% அதிமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுட்டு இப்போ வந்து 1.6% வாக்கு வங்கியில் அதிகமானுச்சோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது கூட்டணிகள் பெரும்பான்மையாக இல்லாமல் தனித்துவமாக செயல்பட்டு ஒரு ஒரு வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தான் வெற்றிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. புரியுது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இந்த எங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வெற்றி இந்திய ஜனநாயகத்தோட பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவர் அவர்களுக்கு வசனம் பேசுறது, அந்த எழுதி தரத பேசுறது, இதெல்லாம் ஒன்றும் புதுசாக கிடையாதுங்க. நீங்கள் கேட்டது மாதிரி அவங்க ஏதாவது பண்ண போறாங்கன்னா அந்த சமூக வலைத்தளத்தில் வர்ற மாதிரி தான். நீங்கள் என்ன கேபினெட்டுக்கா போக போறீங்க, கேண்டீனுக்கு தானே போக போறீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி அங்கே போய் அவங்க நாடாளுமன்றத்தில் எங்கே போக போறாங்க, போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட பொழுதுபோக்கிட்டு வர. நீங்கள் சொல்ல பார்த்தா 5 வருஷமே கேண்டீனில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்லை, அதுதான் அங்கே நிதர்சனமான உண்மை. இப்ப நான் வந்து திட்டங்கள் ரீதியாக கேண்டீன்லயாவது தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எதையாவது பேசுவாங்களா? இல்ல, அது குறித்து பேசுவதற்கெல்லாம் அவங்க முடியாதுங்க. வடை தயிர இட்லி சம்பந்தமா பேசணும், சாப்பாட்டு பொருளை பத்தி வேணா பேசலாம், அதுதான் உண்மை. நான் இப்ப ஆதங்கத்தோட சொல்றது, நான் பேச வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு. இப்ப மயிலாடுதுறை தொகுதியில பாத்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா ஒரு 10 கிராமத்துக்குள்ள மழை தண்ணி உள்ள புகுந்துரும். சீர்காழி பக்கத்துல ஒரு 10 கிராமத்துக்குள்ள அதுக்கு அணை கட்டித்தரன்னு சொன்னாங்க. அது குறித்து எந்த நடவடிக்கையும் சென்ற முறை எடுக்கப்படவில்லை. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே பிரதான பிரச்சனைகளாக பார்க்கப்பட்ட பிரச்சனை, மற்றதெல்லாம் அடுத்தது வச்சுக்குவோம். பிரதான பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண முடியாத 38 MP வச்சிருந்தீங்க. இப்ப புதுசா வந்துட்டு நாங்க 40 வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் கொடுக்குற சவால், இப்ப நான் ஒரு 4-5 தொகுதி பத்தி சொல்லியிருக்கேன், இதையெல்லாம் உங்களால நிறைவேற்ற முடியுமா? இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட பேசுவோம். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அணைகள் குறித்தோ, இதெல்லாம் வந்து அவர்களால் செய்து முடிக்க முடியுமா? இப்போ கோயம்புத்தூர் இருக்கு, கோயம்புத்தூரில் வந்து சிறுவாணி தண்ணி வரணும், தண்ணியோட மட்டத்தை உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, கேரளா மேலே தான் பழி போடுறாங்க. அதாவது மக்கள் நலனுக்காக போய் இவங்க கேரளாவை அப்ரோச் பண்ணி கம்யூனிஸ்ட் தானங்கிறதுனால, அங்கே கம்யூனிஸ்ட் எம்பி தான் ஏற்கனவே இருந்தார், அவர் கூட நட்பு பாராட்டி கூட தொகுதிக்கு நல்லது செய்யலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர் தொகுதி நல்லா இருக்குன்னா அதற்கு காரணம் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் நல்லா இருக்கு. முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் உட்பட இல்ல, அந்த அதனாலதான் நல்லா இருக்கே தவிர, இவர்கள் எம்பியாக இருந்ததுனால ஏதாவது ஒன்று செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமோன்னா சொல்ல முடியாது. புரியுது மேம், இதுவரையும் எதுவும் செய்யலன்னு சொல்றீங்க, இனிமேட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப திமுகவோட அரசியல் நோக்கம் தான் என்ன? திமுகவுடைய அரசியல் நோக்கம் பழையபடி எப்போதும் போல மக்கள் மத்தியில பொய்யான வாக்குறுதிகளை அவிழ்த்து விட வேண்டியது. அதை நம்பி மக்கள் வந்து சரி திமுக சொல்றதெல்லாம் செய்வாங்கன்னு நம்பி, எப்படி வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து எவ்வளவு வாக்குறுதிகள், 10% கூட உண்மையாக நிறைவேற்றப்படலை, ஆனால் அதையும் மாற்றி நாங்கள் 90% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு பொய், அதுலேயும் எவ்வளோ பெரிய பொய். இன்னைக்கு மக்கள் வந்து எல்லா இடங்களும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு, போதைப் பொருள் நடமாட்டம் நடந்திருக்கு, இன்னும் சொல்ல போனா கொலை நகரமா மாறி அவர்கள் மேடையில் அவங்க பேசுறது அவர்களுடைய போக்கு அப்படிங்கிறது விளம்பரத்தனமாக. புரியுது மேம், புரியுது, நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்லை, இன்னொன்று, இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி தர்மபுரி எம்பியுமே வந்து நிறைய அட்டண்டன்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்காரு, நிறைய தனிநபர் மசோதாலாம் நிறைவேற்றியிருக்காரு, அவருக்கு சீட்டு கிடையாது. அந்த இடத்துலையும் கனிமொழி அவர்களுக்காக, கனிமொழி அவர்கள் தன்னுடைய குடும்ப நலன் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற இடத்துல தான் திமுக இருக்கே தவிர, மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக கொள்கைனா ஜெகத்ரட்சகன் அவர்கள்லாம் வெறும் 35% கூட அட்டண்டன்ஸ் இல்லை, அதாவது நாடாளுமன்றத்துக்கே போகலை, அவர்களுக்கெல்லாம் சீட்டு. அப்போ இவர்களுடைய போக்கு என்பது ஒட்டுமொத்தமாக குடும்பம், குடும்ப நபர்கள் சிபாரிசு செய்கிறவர்களை நோக்கி தான் இருக்கே தவிர மக்களை நோக்கி. பேசலாம் ஜிஜி சிவா சார், கடந்த 2019 எதுவும் செய்யலை, இனிமேட்டுக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆனால் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு வந்து திமுக என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க? அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அவருடைய அந்த நிலைப்பாட்டை பார்க்கின்ற போது நமக்கே வியப்பாக இருக்கிறது. காரணம் என்ன வியப்பாக இருக்குது? அதான் சொல்கிறேன். அதாவது 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் புதுச்சேரியும் சேர்த்து வெற்றி கணிகை திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமைக்கு கொடுத்திருக்கிறார்கள். சரி, அது வெற்றி தானே, தோல்வி இல்லையே, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட வெற்றி தானே. ஆனால் எதிர்கட்சிகள் நாம் எந்த இடத்தில் தோற்றோம் என்று அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளது விட்டுவிட்டு
இவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், அதை அவர் அவர்கள் மீது எப்படி சேட்டு வாரி பூசலாம் என்று இந்த ஆய்வை மேற்கொள்கிறார் என்று சொன்னால், அப்ப தமிழக எதிர்க்கட்சியினுடைய நிலைப்பாடு எதை நோக்கி பயணிக்கிறது? தனது தோல்வியை மறைப்பதற்கு வர சார், தனது தோல்வியை மறைப்பதற்காக வெற்றியை கொடுத்தாங்க. நீங்க மக்களுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க? என்ன மக்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்காங்க, நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க பாருங்க. இல்ல இதுக்கு முன்னாடி 2019ல என்ன செஞ்சீங்க? அத்தனை தொகுதிகளுடைய நிதியை போய் பாருங்க. ஏதோ 19 ரூபாய் பேசிட்டு போக கூட புது கண்ணாடி. 285 கோடி நீங்க இருங்க, பதில் சொல்ல விடுங்க. 285 கோடி 2022 நிதி அங்க வந்து இருக்காங்க. 116 கோடி தான் செலவிட்டு இருக்காங்க. நான் அதர்க்கு உங்களுக்கு சொல்றேன். போயிடு மொத்த தொகுதியினுடைய சதவீதத்தை நீங்க பாருங்க. அவங்க சொல்லுவாங்க 1008.1 பொய்யா சொல்லுவாங்க. அதுதாங்க ஆலன் தரப்புல நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. நான் பாருங்க நேரத்துல நீங்க பேசுங்க, ஏன்னா பேசி விடுங்க, அதான் நான் சொல்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த பணியுமே செய்யவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் யாரும் படிக்காமல் இருக்கிறார்களா, அல்லது படிக்காத இருக்கக்கூடிய ஒரு சாரார் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்களா? இந்தியாவிலே சார் இருங்க சார், ஓட்டு போட்டதெல்லாம் ஓட்டு போட்ட மக்களை வாக்களித்த மக்களை இழிவுபடுத்து போன்று உங்களுக்கு மனமில்லாமல் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் இந்த வெற்றி அவர்களை கொச்சப்படுத்த விவசாயிகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் விவசாயிக்காக குரல் கொடுத்து விவசாயிகளோடு டெல்லியிலே அமர்ந்து போராட்டம் நடத்தி அந்த 3 அம்ச வேளாண் மசோதா திருத்த மசோதா கொண்டு வந்தார்கள். அதை நீர்த்து போக செய்வதற்கு திமுகவில் இருந்து கிளம்பிய தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு முக்கிய காரணம். இதை விட வேற என்ன விவசாயிகள் கேட்கிறாங்க, அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க பாருங்க சார். விவசாய திருத்த மசோதா சட்டம் தவறுன்னு சொல்லிட்டுதான் இந்தியா முழுவதற்கு விவசாயி போராடினார். பொறுப்பால எப்படி பேசிருக்கிறாங்க நீங்க போய் பார்க்கணும். ஏதோ 19 சொல்லுங்க சார், உங்களுடைய தோல்வியை இங்க பாருங்க சார், உங்களுடைய தோல்வியை நீங்க அதை ஏத்துக்க தயாரா இல்ல. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பயம் அத்துணையும் வெளிப்பாடுதான். அப்ப எதுவுமே செய்யாம இருங்க சார், எதுவுமே செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் வேண்டும் என்று வாக்களித்தார். நீட் என்பது சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது, விரைவில் முடிவு கட்டப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். வேற என்ன பிரச்சனை சார், உங்களை மாதிரி நீட்ட தமிழ்நாட்டை நாங்க கொண்டு வரல, நீங்கதான் சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்க. இருங்க இருங்க வர சார், இருங்க சார், பொய்யான புள்ளி வர சொல்ல முடியாது. உண்மையை சொல்ல மக்கள் மத்தியில தேவைப்பட்டால் மாநிலம் உபயோகப்படுத்த வேண்டாம் விட்டு விடலாம், இதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. ஆனா திட்டமிட்டு மாநிலத்தில் நீட்டை திணித்தது யார்? மத்திய பாஜக அரசு. வர சார் அதற்கு இருங்க, அதற்கு பிறகு கால கெடு கொடுத்தது காங்கிரஸ் எல்லாம் தவறுங்க. தவறுங்க இல்ல சொல்லுங்க, அதுல தவறு இல்லாம சொல்லணும். நாங்க நடந்ததா அப்படி சொன்னாங்க திமுக ஆட்சியில் இருந்தாங்க, நீட்டு உள்ள மாணவர் தேர்வு எழுதினாங்களா? அதற்கு 2011 அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தார், நீட்டு தேர்வு கொண்டு வந்தாங்களா?
கடைசி வரை 4.5 வருட காலத்தில் தான் ஐயா யுபிஎஸ் உடைய தலைமையில் தான் தமிழகத்தை நீட் கொண்டு வந்து எழுதினாங்க. அதாவது நீட்டுங்கிற விஷயத்தை முதல்ல தேவையா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படி ஒரு எக்ஸாமை கருத்துருவாக்கம் பண்ணது திமுக. அதுக்கு துணை போச்சு இல்லை. எப்பவுமே ஒரு கட்சி, ஒரு புத்திசாலித்தனமான கட்சி, எத்தனை ஆண்டுகளுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்கன்னு கூட தெரியாத ஒரு கட்சிக்கு இத்தனை ஆண்டுக்கு அப்புறம் இது வரும்னு தெரியாமல் ஒரு சட்டம் இயற்றல கூட இருந்தோம், கூட்டணியில் இருந்தோம், அதுக்கப்புறம் எங்கள் ஆட்சி மாறிடுச்சு. ஏன் உங்கள் ஆட்சி பேசிக்கிட்டு இருக்கேன் நியாயம் இல்லை. அங்கே நடந்த உண்மையை மாநிலத்துக்குள் வரும் என்று கொண்டு வந்து விலக்கை குறிப்பிட்ட காலத்திற்கு கொண்டு வந்தது யார் ஆட்சி? காங்கிரஸ் திமுக ஆட்சி தானே? திமுக சொல்ல முடியுமா? அதிமுக கேட்டதுல இருந்தே உங்களுக்கு இந்த நீட்டு சட்டம் குறித்தும் நீங்க என்ன மாதிரி விஷத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு இவருக்கு தெரியல. மத்தியில இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு வாக்களிக்க வெற்றி ஏன் திமுக கூட்டணி கொடுத்தாரு? காப்பாற்ற முடியும் மாநில சட்டமா அது, மத்தியில் அரசு சட்டம் கொண்டு வந்துச்சே, ஜிஎஸ்டி வாங்குறது நீ மாட்டேன் சொல்ல முடியல, அப்ப திமுக சொத்துவரி உயர்த்து சொல்லு, நீங்க உயர்த்துறீங்களே ஏன் அப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம். அது என்ன சட்டம்? மத்திய சட்டம். நீங்க திமுக மாநிலத்தில இருந்து இயற்றினு சொல்லல, மத்தியில கூட்டணியில இருந்து மத்திய சட்டமா இயற்றி தமிழ் அனைத்து மாநிலத்துக்கு பொருந்தும் சொன்னீங்க. அதை எப்போ எது நாள் வரைக்கும் மாநிலங்கள் விலக்கிக் கொள்ளணும்னு குறிப்பிட்ட காலவரையை வகுத்து கொடுத்தது காங்கிரஸ் திமுக. அந்த காலவரையை வரும்போது தமிழ்நாட்டில் உங்க ஆட்சி இல்லைன்னா அதுக்காக நாங்க இல்ல ஆட்சியில் இருந்தோம்னா மத்தியில அந்த துரோகத்தை செய்த உங்களுடைய கொடூர நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு குரலை பதிவு செய்து சட்ட ரீதியாகவும் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணுங்க அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க. ஜனாதிபதி அவர்கள் நாடி இருக்கிறோம், கையொப்பம் வாங்கி இருக்கிறோம், இதெல்லாம் ஒன்றி திருட்டி இன்னும் கூடுதல சட்ட வல்லுநர்கள் ஆராய்ந்து இன்னும் கூடுதல நாடாளுமன்ற குரல் எழுப்பி நீட்டில் ரத்து செய்வோம். பாருங்க நீட்டு ரத்து என்பது தமிழ்நாட்டினுடைய திமுக முழுக்க மட்டுமல்ல இன்று இந்திய அளவிலே முழுங்கிக் கொண்டிருக்கிற மாணவர்கள் பாத்தீங்களா? ஒரு ரகசியம் எங்கிட்ட இருக்கு, நீங்க தான் சொல்லுவீங்க. அந்த ரகசியத்தை தான் சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். வெற்றி பெறுகின்ற போது தான் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். அதுவரை நீங்க குழப்பத்தில் தான் இருப்பீர்கள். வெற்றி பெறுகின்ற போது பாருங்க, யாருக்கும் இல்ல. அதான் சார், நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றது உங்களுக்கு ஜீர்ணிக்க முடியவில்லை, உண்ணவும் முடியவில்லை, உறங்கவும் முடியவில்லை, திமுக வெற்றி ஜீர்ணிக்க முடியவில்லை. ஆக இத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, கற்பனை கதைகளை சொல்லி நாடாளுமன்ற வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரை இழிவுபடுத்தி 2026 தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கட்சி நல்லா பண்ணுவாங்க. எதிர்க்கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா செய்வாங்க சார், நீங்க பாருங்க. இந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட
இந்த பிரதிநிதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி எதிர்க்கட்சியில் அரசியல் அதை தேடுகிறார்களோ மீண்டும் மீண்டும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். உங்களுடைய இந்த தவறான சிந்தனை மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒடுக்குவாங்க. கடைசி வரை கேட்டது பதில் சொல்ல மாட்டேங்க. என்ன போகவே இல்ல, அதுக்குள்ள 40 தொகுதியில் கேலி பண்ணி பேசுறீங்க, நகைச்சுவைப்படுத்தி பேசுறீங்க. வெற்றி பெற்றது முடியவில்லை. அதாவது நான் வந்து அவர் இது மாதிரி பேசுவாருன்னு தெரிந்துதான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக என்னென்ன பிரச்சனை இருக்கு, நீங்க ஒரு அணை கட்டுறது குறித்து நீங்க விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவர் பேசும்போது பொய் சொல்றாங்க, புள்ளி விவரத்தை தவறா சொல்றாங்க. இது மாதிரியான தலைவர் எதுவுமே பேச தள்ளுபடி பண்ணிட்டாருங்க. நிதி விடுதலை சித்த கட்சி சொல்லவா, பொள்ளாச்சிக்கு சொல்லவா, நாமக்கலுக்கு சொல்லவா, திமுக உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? மக்கள் அமைதியாருங்க. மக்களுக்கு பிரயோஜனமே இல்லாத ஆட்சியை கொடுத்துட்டு 40-க்கு 40 நாங்க வெற்றி அப்படின்னு கொண்டாடுறது, இது எப்படி நகைச்சுவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க முதல்ல வந்து விழலுக்கு பாய்ச்சிய நீர் போல் இன்றைக்கு திராவிட மாடல் அந்த கூட்டணிக்கு இந்த மக்கள் வாக்களித்திருக்காங்க. குறைஞ்ச சதவீதம் தான், பெருசாக அவங்க பெரிய வெற்றின்னு கொண்டாட முடியாது. தனித்து திராவிட முன்னேற்ற கழகம் நின்னாக்கா அவங்களுடைய ஓட்டு சதவீதம் தான் கம்மி தான். ஓகே. ஆனால் கோவையில் வந்து முப்பெரும் விழாவாக ராமசாமி நாயக்கர் உங்க பேரெல்லாம் சேர்த்து முப்பெரும் விழா நாங்கள் கோவையில் நடத்துவோம், வெற்றி விழாவா நடத்துவோம் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. அது தமிழர் தலைவர் அப்படின்னு ஒரு நூல் சாமி சிதம்பரனார் எழுதிய நூலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ராமசாமி நாயக்கர் என்ன பேசினார் என்பதை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று,
இந்த திராவிட மாடல் அரசு 2019 2021 2024 இந்த மூன்று முறையும் ஒரு ஒரு முறையும் நீட்டு சம்பந்தமாக இவர்கள் பேசியிருக்கிறார்கள். நீட்டை நீக்கிடுவோம், அதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டோல்கட் இருக்குல்ல, அதை நாங்கள் வந்து அப்புறப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கச்சத்தீவு மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நடக்காத விஷயங்களை திராவிட இந்த முன்னேற்ற கழகம் பொய்யான வாக்குறுதிகளை இந்த மக்கள் மீது திணித்து இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே இந்த வெற்றி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பயக்குமா அப்படின்னா பயக்காது. ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து முதல்வர் பார்த்தார், பார்த்துருந்தா நீங்கள் பார்த்துருந்தா நான் பார்த்துருந்தா என்ன கேட்டிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் பாலாற்றில் அணை கட்டுறீங்களே, சாக்கடையாக அந்த தூர் வந்து கழிவுகளை மருத்துவ கழிவிலிருந்து எல்லா கழிவிலும் தமிழ்நாட்டுக்கு போகின்ற பாலாற்றில் வந்து கொட்டுறீங்களே, இது கொஞ்சம் தடுத்து நிறுத்திங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் சந்தித்து இருந்தேன். இந்த முதல்வர் சந்திப்பு அதுக்கு இல்லை. ஏன்னா இங்க வந்து இந்த மாநிலம் என்பதே வேற எதுக்கு சந்திச்சாரு, தமிழர்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக இப்ப மாறிட்டு இருக்கு. இது சகோதரி சொன்னது போல இன்றைக்கு வந்து என்னன்னு பேர் தெரியாத போதை வஸ்துக்கள் இங்க இருக்கு. தினமும் கொலைகள் நடக்கு, தினமும் பெண்களை பாலியலாக துன்புறுத்தப்படுறாங்க. இன்றைக்கு யாருமே வந்து சுதந்திரம் இல்லாத வாழற ஒரு அரசா இந்த அரசு இருக்கு. இப்ப இவங்க சொல்ற திட்டங்கள் எல்லாம் இவங்களெல்லாம் வந்து ஒரு வெற்றி விழா கொண்டாடுறன்றது வந்து இது மக்களை வந்து திசை திருப்புவது. ஏன்னா கிட்டத்தட்ட 6000 மேலே மதுக்கடைகள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் கம்மியாக இருக்குது. பள்ளிக்கூடங்கள் என்பது உயர்நிலை பள்ளிக்கூடம் கம்மியாக இருக்குது, மேல்நிலை பள்ளிக்கூடம் கம்மியாக இருக்குது. அக்கா பார்லிமெண்ட் தலைவராக இருக்காங்களா கனிமொழி அக்கா, விதவைகள் உற்பத்தி செய்கின்ற மாநிலம் தமிழகமாக இருக்கு, அதுக்கு அவங்க வந்து தலைமை பொறுப்பு ஏற்று இன்னைக்கு பார்லிமெண்ட் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. முதல் கையெழுத்தே மது விளக்குன்னு சொன்னாங்க. நீ எந்த விஷயமும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக பொய்யான வாக்குறுதிகளே கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்கு வாங்கியிருக்காங்க. இதில் இன்னைக்கு உண்மையிலேங்க இங்கே நதிநீர் அந்த சார் இப்போ பொய்யான வாக்குறுதியை கொடுத்தா கூட மக்கள் அதை நம்புறாங்களா சார்? இல்லை விளம்பரங்க, விளம்பரம் கூட்டணி தலைவர் இவங்க தனிநபர் ஓட்டு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்னது போல் திராவிட முன்னேற்ற கழகம் தில்லு இருந்தா வர்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தனித்து நிக்க சொல்லுங்கத்தரமான ஒரு விஷயம். இன்னைக்கு பட்டில் சமூகத்தில் நீங்க தொடக்கத்திலே போட்டீங்க, தோழர் திருமாவளவன் இந்த பாராளுமன்றத்திலேயாவது வேங்கவயிலில் இங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் மழை தண்ணி குறிப்பா பீ தண்ணி குடித்துறாங்கன்னு பேச முடியுமா? முடியுமா? முடியாது. அதே போல தீவெட்டி பட்டியல் அந்த சாதி கலகரம் ஒரு நேரத்தில் ஒற்றுமையா வாழ்ந்துச்சுங்க, அண்ணனும் தம்பி போல ஒற்றுமை. தீவெட்டி பட்டி எனக்கு தெரியும், பெருமாண்மையா அங்க இருக்கிற பட்டியல் சமூகத்தில் இருக்கிறாங்க. வேங்கவயில் விவகாரத்தை சட்டமன்றத்தில் கூட பேசுறதுக்கு பேச மாட்டாங்க, அது பேச மாட்டாங்க. நான் சொல்லிடுறேன், இந்த அறநிலைத்துறை அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு தீவெட்டி பட்டியல 6 கூட ஆகலங்க. அந்த தீவெட்டி பட்டியல இருக்கிற அந்த கோயில் எடுத்து 6 கூட ஆகல இந்து அறநிலைத்துறை. அதுக்குள்ள அண்ணனும் தம்பியும் மாமனும் மச்சானா உறவு இருந்த தமிழ் குடிகளை அப்படியே நீ வராதன்னு தடுத்து நிறுத்தின சமூக நீதி ஆட்சின்னு போய் பேசுற மாடல் ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஒன்று நினைச்சுங்க, இது மட்டும் இல்லை, கல்லாற்றில் பட்டில் சமூகம் தமிழங்க முதுகுடி தமிழன் கிட்டத்தட்ட 50,000 அங்க இருக்கிற மக்கள்ல ஒரு 5,000 பேர் இருக்கும் சாக்கடை தண்ணி குடிச்சிட்டு 2 செத்து போனா. மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்கு, கொலைகள் நடக்குது,
இதை தடுத்து நிறுத்துறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி ஆட்சியை வந்து இவங்க ஜெயிச்சுட்டு சொல்லி என்ன கேட்க வரேன்னா, இப்ப வேங்கை வயல் விவகாரம் நடந்திருக்கு, இந்த தீவெட்டிப்பட்டி விவகாரம் நடந்திருக்கு, இதெல்லாம் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத திமுக இந்த வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்றது, இது எந்த மாதிரியான மனநிலை? இதுதாங்க, இதுதான் வந்து ஆணவம், சாதியத்தின் கூறு. இதுதான் வந்து யாரோ மண்ணுன்னு சொல்றாங்கல்ல, இது வந்து சாதி ஒழிப்பு. ஆணவத்தோட உச்சத்துலதான் ஸ்டாலின் இருக்காரு நம்ம. ஆமா, சாதி வரியில் இருக்காரு. திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் பேசுறாருங்க, நான் வந்து என்னை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அருகில் உட்கார வச்சு நான் பேசாத போது கூட என்னை அவங்களா பேச்சு கொடுத்து நெருக்கமா சேர போட்டு உட்கார வச்சு போட்டாங்க. அது மட்டும் இல்ல, சமத்துவமா ஒரு கூட்டத்தில் அனைத்து தலைவர்களும் கையை பிடிச்சி நிற்கும் போது நான் தயங்கி நின்ன. முதல்வர், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய கையை வெடுக்குன்னு பிடிச்சி கையை உயர்த்தினாங்க. இங்க சமத்துவம் இருக்கா இல்லையா? இன்றைக்கு என்ன நடக்குது, என்ன நடக்குது? விழுப்புரத்தில் ஜெயிச்ச ஒரு எம்பி ஒரு அம்மா காலில் போய் விடுறாரு. இல்ல, இந்த சமத்துவம் வந்து திமுகவுல இல்ல இல்லன்னு தெரியுது. சமத்துவம் இல்லாத திமுக நாடாளுமன்றத்தில் போய் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாது. என்ன பண்ணுவாங்க அவங்க? ஒரு ஒரு இந்த ஒரு இம்மி அளவு கூட இந்த சமூகத்துக்கு காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, அமராவதியில் அணை கட்டப்பட்டிருக்குல்ல, அமராவதிக்கு வர வேண்டிய தண்ணீர் வராது. கர்நாடகத்திலிருந்து வருகின்ற காவேரி தண்ணீர் மேகத்தாட்டில் அணை கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் தடுத்து நிற்பதற்கு, மாநில உரிமை பேசுவதற்கு, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னைக்காவது அதிர்கறது இருக்கா? பேசுவாங்களா முதல்ல மேகத்தாட்டினுடைய அணை? அடுத்த 5 ஆண்டுகள்ல திமுகவோட அரசியல் நோக்கம் தான் என்னவாதான் இருக்கும்? ஏங்க, இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுல கூட போய் செட்டில் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்னங்க, அவங்க என்ன மண்ணின் 2019 அதே நிலைமைதான் இப்ப மீண்டும் வர 5 வருஷம். ஆமாங்க, கனிம வளம் நீங்க குமரி மாவட்டத்தில் ஒரு மலையே காணும் தெரியுங்களா? மலை இல்ல, கனிம வளம். நாளைக்கு வந்து இங்க சுனாமி போன்ற பேரிடர் வந்துச்சுன்னா நேரா தண்ணி உள்ள வந்துருங்க. இந்த மழை நீரை சமாளிக்க முடிவதற்கு கூட மாநில உரிமைன்னு பேசுறாங்கல்ல, எங்க ரொட்டி பண்ணு கொடுத்து என் மக்களை அசிங்கப்படுத்தின அரசு தாங்க இது. ஏதோ பாஜக மேல இருக்கிற வெறுப்புல இவங்களுக்கு போட்டிருக்காங்க. இவங்க என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் கூடி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு. இதை பேசுறதுக்கு இன்னைக்கு எந்த ஊடகமும் தயாரா இல்லை. ஓகே சார், ராஜேஸ்வரி பிரியா மேடம். மேடம், மக்கள் பிரச்சனைக்கு இதுவரை திமுக என்னதான் செஞ்சிருக்காங்க? இல்லை, அது குறித்து தாங்க நான் இப்போ முழுவதுமாக கேள்விகளை எழுப்பினேன். அதாவது தொகுதி வாரியாக இப்போ தென்காசியில் புளியரை அப்படிங்கிற ஒரு சோதனை சாவடியில் கனிம வளங்கள் கடத்தப்படுது. என்னோட அருமை சகோதரர் சொன்னாங்கல்ல, அது மாதிரி கனிம வளங்கள் கொள்ளை நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு தீர்வு கண்டார்களா அங்கே உள்ள எம்பி? அதை தான் நான் கேள்வியாக கேட்க போகிறேன். இதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் மதுரையில் தூத்துக்குடியில் போகிற இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கோரிடர் வைக்கணும்னு சொல்லி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது குறித்து சு வெங்கடேசன் எங்கேயாவது எம்பியாக இருந்து பேசினாரா? இது மாதிரி ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது குறித்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவற்றையெல்லாம் பொய் 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 பேசுறாங்கன்னு ஒரு பெண்மணியை அரசியல் குறித்து பேசக்கூடாது, அரசியல்ல பெண்கள் இருக்கக்கூடாது, அப்படி அரசியல்ல பெண்கள் இருந்தா எங்க கனிமொழியை விட்டு தாண்டிடுவாங்கன்னு ஒரு அச்சம் சிவா அவர்களுக்கு வந்துட்டு, அதனாலதான் அவர் துடிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? திமுக, அதாவது இவர்களுடைய இவர்களுடைய இழிவான நோக்கம், நான் பேசியது ஒவ்வொன்றும் மக்கள் என்னுடைய மயிலாடுதுறையில 10 கிராமத்துக்குள்ள வீட்டுக்குள்ள தண்ணி போகுது. சகோதரர் சொன்ன மாதிரி வேங்கை வகையில மக்கள் வந்து இந்த மாதிரி கழிவு நீரை மலம் கலந்த தண்ணீரை குடிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வேதனைகளையும் பற்றி நாங்க பேசிட்டு இருக்கோம். இதே இந்த கொள்ளிடமாத்துல வந்து அணை கட்டணுங்கிறத முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அருமையா திறப்பு விழா செய்து வச்சாங்க. அந்த திட்டத்தை நீங்க மூடிட்டீங்கும் போது அதை சொல்லாம நாம எப்படி தப்பிச்சு போக முடியும்? இதையெல்லாம் கேள்வியாக கேட்கும் போது இவர் என்ன சொல்றாரு? பொய் பேசுறாங்க, பொய் பேசுறாங்க, பொய் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு உண்மை சொல்லுங்க. 5 ஆண்டுகளாக நான் குறிப்பிட்டதுல, இப்ப நாமக்கல்ல வந்து காவிரி திருமணி முத்தாறு நீங்க இணைப்பு பண்ணிட்டீங்களா? சுருக்கமா இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நான் மக்கள்ல ஒருத்தராக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து இடங்களிலும் உள்ள பிரச்சனையை நான் இப்ப கூட இல்லை, இன்னொரு நிகழ்ச்சியில இன்னும் தெளிவா கூட சொல்றேன். அதற்கெல்லாம் 5 ஆண்டுகள்ல ஏன் தீர்வு காணல? இந்த வர்ற 5 ஆண்டுகள்ல தீர்வு கண்டுருவீங்களா? அப்படி தீர்வு காண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட தகுதி இருந்தா நீங்க கொண்டாடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெற்றி உங்களுக்கானதும் இல்ல, இத கொண்டாடுறதுக்கான தகுதி உங்களுக்கு 1% கூட இல்லை. நன்றி, நன்றி மேம். அதிவீர ராமபாண்டியன் சார், மக்கள் பிரச்சனைகள் இவ்வளோ இருக்கும்போது 2019 இதுவரையும் திமுக மௌனமாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்களோட இறுதி கருத்தை பதிப்போம்.
சார், அதாவது 2019 இவர்கள் எம்பி தொகுதியில் அதிகப்படியான எம்பிக்களை வெற்றி பெற்ற அன்று இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டில் மத்திய அரசிடம் என்ன கோரிக்கைகள் தமிழ்நாட்டு மக்கள் வைத்தார்களோ அந்த கோரிக்கைகள் அனைத்தும் அப்படியே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது குறித்து என்ன பேசினார்கள், என்ன விவாதித்தார்கள், அந்த விவாதத்தின் மூலம் எந்த திட்டத்தில் என்ன மாற்றத்தை அல்ல என்ன திருத்தத்தை என்ன ரத்தை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற கேள்வி தான் நாம் தீர்க்கமாக இந்த டிபேட் முழுவதும் வச்சுக்கிட்டே போகிறோம். அது என்ன வச்சுருக்கோன்னா செய்வாங்க, வைப்பாங்க, பேசுவாங்க. ஐந்து வருடம் பேசாததை இப்போ என்ன, ஏன்னா நீங்கள் ரகசியம் தெரியும் என்று சொன்னதுனால மக்கள் வாக்களிக்கிறாங்க. இந்த ரகசியம் என்னங்கிறத சொல்ல வேண்டாம், அதை நோக்கி நகரவாத செய்யணும் இல்லை, இதுவரைக்கும் நகரல. நீங்கள் கையெழுத்து நாங்கள் வாங்கினோம், கையெழுத்தெல்லாம் இளைஞரணி மாநாட்டில் என்ன கதியில் கிடந்ததுங்கிறத நாம் தொலைக்காட்சிகளில் எல்லோரும் பார்த்தோம். அப்போ இந்த கையெழுத்துக்கள் வந்து அதெல்லாம் காலாவதியாகி போன போராட்ட யுத்தி முறை. ஏன்னா கையெழுத்து பிரதிங்கிறது காட்சி ஊடகம், அச்சு ஊடகம் இதெல்லாம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட போகாத காலத்தில் உள்ள விஷயம். அப்போ அதை எடுத்துக்கொண்டு வந்து இதன் மூலம் நான் தீர்க்க போகிறேன்னா இதுக்கான தீர்வை நாங்கள் பெற்று தரமாட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமாக கையெழுத்து பிரதின்னு கொண்டு போய் சொல்கிறாங்க. இப்படி எந்த ஒரு கோரிக்கைக்கும் எங்களுடைய எங்களால் சாதிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம் என்பதை வெளியே சொல்லாம சுத்தி சுத்தி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொல்றாங்களே வெளிய. அவங்களை நினைக்கிற போது பரிதாபமாக இருக்கிறது. இந்த வெற்றியை வெற்றின்னு சொல்றது கூட மென்மையான உண்மையான அர்த்தம் இருக்கு. வெற்றிங்கிறது எல்லாமே வெற்றி ஆயிராது. நாம உண்மையிலேயே மகிழக்கூடிய வெற்றி அவங்க பெற்றிருக்காங்கன்னா நிச்சயமா அதை பெறவில்லை என்பதுதான் ஒரே ஒரு இன்னும் ஒரே ஒரு முக்கிய காரணம். சந்திரபாபு நாயுடு போய் நான் பாக்குறேன்னு வைங்களேன். இப்போ சந்திரபாபு நாயுடு எந்த கூட்டணியில் எங்கு ஆட்சி அமைவதற்கு எவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கிறார் இப்ப நீங்க அவரை போய் பாத்தீங்க. எதிர்கட்சியாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நீங்க என்னத்துக்காக போனீங்க, இல்ல கூட்டணியில ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்க போனீங்களாங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. அந்த சந்தேகம் அவரை போய் இந்த நேரத்தில் நீங்க சந்தித்தால் ஒன்று அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்காமல் தடுத்திருக்க, அப்படி இல்லாத போது நீங்க சந்தித்திருப்பது என்பது முழுக்க முழுக்க நம்பகத்தன்மையை, தேர்தலுக்கு பிறகான திமுக மீதான நம்பகத்தன்மையை தமிழகம் எங்கும் குலைத்திருக்கிறது. மாபெரும் வெற்றியை பெற்று தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கும் 40 தொகுதியிலும் மாபெரும் வெற்றி கண்ணிய தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு மதிப்பளிக்கூடிய வகையில் இந்த 30 விழா நடக்கிறது. அது மகிழ்ச்சியான தருணம், வரவேற்கத்தக்க தருணம். நன்றி சார். எரிமலை ராமச்சந்திரன் சார், வரக்கூடிய 5 வருடங்கள் திமுகவோட ஆட்சி கொண்டாட்டத்திற்கு உரியதா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5556 நீர்நிலைகளை வந்து சரி பண்ணி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை விவசாயத்தை காக்குன்ற விதமாக கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செயல்பட்டுச்சு. ஆனால் இந்த அரசு பாலைவனமாக மாற்றுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நன்றி சார். வரப்போற 5 வருஷம் திமுகவோட ஆட்சி கொண்டாட்டமா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.